பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு நம்மளோட தன்னோட கருத்தை கலந்துரையாட வந்திருக்கிறாரு அஸ்ட்ராலஜர் பாலாஜி ஹாசன். அவரை பத்தி ஒரு சின்ன வணக்கம். மேடம் வணக்கம். பத்திரிகை நற்றினர்களே, இல்லை இது ஒரு இந்த ஒரு வீடியோ என்னன்னா, அடுத்த தேர்தல் எப்படி நடக்கும்ன்றது அரசியல் வல்லுநர்கள் கருத்து கணிப்பு மாதிரி ஜோதிடர்கள் கணிப்பு தான் இது ஒரு வீடியோ. அடுத்து எப்படி இருக்கும், எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எப்படிலாம் போகுன்றது தான். ஸோ அதன் அடிப்படையில் சொல்கிறேன். முதல்ல என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் மூணூரில் பாலாஜி ஹாசன்ற பேரில் கடந்த 3 ஆண்டு காலமாக தனிநபர் ஜாதகம் பார்க்கறது ஒரு விதம், உலகியல் ஜோதிடம், அரசியல் கணிப்பு, தேர்தல் மலை இது போன்ற விஷயங்களை பார்ப்பது இந்த மூன்றே அஸ்ட்ராலஜி. ஸோ அதை பற்றின ஆர்வங்கள் கொண்டு ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் இப்போ நடந்தது, அது மூணு போட்டியாக நடந்ததுன்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது மும்முனை போட்டின்னு சொல்கிறத விட 5 முனை போட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கமலஹாசன் போட்டிட்டாரு, அதே போல் சீமான் அவர்களும் போட்டிட்டாரு. ஸோ நம்ம போட்டிட்டவங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதா இருந்தால் மும்முனை போட்டி தான். பட் ஜாதகப்படி பார்க்கும்பொழுது இந்த மும்முனை போட்டின்றது ஒரு சில தொகுதிகளில் தான் இருக்குது, பெரும்பாலான தொகுதிகளில் இருமுனை போட்டி தான், அதிமுக கூட்டணி திமுகவோட கூட்டணி. மும்முனை போட்டின்றது ஒரு 3-4 தொகுதிகளில் தான் இருந்தது, ஆனாலும் அந்த மும்முனைக்கு வேலை இல்லாம தான் போச்சு. அப்போ மும்முனை இல்லைன்னு சொல்லுவாங்க? இல்லை, டிடிவி தினகரனுடைய கட்சிக்கு எந்த ஒரு தொகுதியிலையும் பொதுவாக எல்லா ஊடகங்களும் 5-7 தொகுதிகள் வெற்றி, 3 அமமுக 5 தொகுதிகள் வெற்றின்னு போட்டிருக்காங்க. நம்ம 40 தொகுதியும் தனித்தனியாக போய் பிரித்து பார்த்து யார் ஜெயிப்பான், 40 தொகுதிகளையும் உள்ளே போய் பார்க்கும்பொழுது 40 தொகுதி முடிச்சு திரும்பி பார்த்தா அவங்களுக்கு அமமுக ஒன்று கூட இல்லை, 0 தான் வந்திருக்கு. ஸோ ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது அவங்க வேட்பாளர் யாருக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தான் நமக்கு என்னுடைய ஜோதிட கணிப்பு வருது. அமமுக. ஆமாம், அதனால இருமுனை போட்டி தான் இந்த முறை. இந்த தேர்தல் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்திருக்கு, இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சித்ரா பௌர்ணமி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆமாம், மற்ற இடங்கள்லாம் ஒவ்வொரு தேர்தலும் நடந்திருக்கு. இல்லை தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன், இது யாருக்கு சாதகமாக இருக்கு? இப்போ நம்ம மும்முனை போட்டி 5 முனை போட்டின்னு பார்த்தோம்னா, இப்போ இது சித்ரா பௌர்ணமியில் நடந்த ஒரு தேர்தல்ன்றதுனால யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, தேர்தல் நடந்தது வந்து பார்க்கும்போது துலாம் ராசியில் நடந்தது, சுவாதி நட்சத்திரம் நடந்தது. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேர்தல் வந்து சித்திரை மாதம் சூரியன் உச்சம், சித்ரா பௌர்ணமின்றது வந்து சூரியனுடைய 7ஆம் வீட்டில் சந்திரன் பாவிக்கிறது. நம்ம தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் வீடாக வந்து சந்திரன் அமைகிறார், அவர் வந்து 10ஆம் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான். அதனால் தமிழில் இப்போ ஆளக்கூடிய கட்சிக்கு ஓரளவு கணிசமான வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வேட்பாளர்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தமிழகத்தை இப்போ ஆண்டுக்கு கொண்டிருக்கிற ஏடிஎம்கேயோட திமுகவுக்கு தான் அதிகமான இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகப்படி இருக்குது. இல்லை, அரசியல் விமர்சகர்கள் சில பேரெல்லாம் சொன்ன சமீபத்தில் இந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் வச்சு சொன்னது என்னென்னா, சித்திரம் 9 தேதிக்குள்ளே வந்துட்டு வச்சாக்கா ஆளும் கட்சி தான் நீடிக்கோன்ற மாதிரி ஒரு கணிப்பு இருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பத்திரிகை பெயர் வந்து ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம். அந்த பத்திரிகையை எழுதியவர் வந்து திரு நர நாராயணன் அவர்கள், பஞ்சாங்க கலாமணி திரு நர நாராயணன் அவர்கள். அவர் வீடு சேலத்தில் அணமேட்டு பக்கத்தில் இருக்குது. நான் சேலத்தில் தான், நான் அம்மாப்பேட்டையில் இருக்கேன். அவர் எழுதினவருடைய சொல்லப்போனால் அவருடைய மானசீக ஸ்டூடெண்ட் தான். அவருடைய புஸ்தகம் காலாமிருதம், அவருடைய பஞ்சாங்க ரகசியங்கள் போன்ற எல்லா புஸ்தகத்தையும் படிச்சிருக்கேன். அவர் எதன் அடிப்படையில் இருக்காருன்றது அவர் எனக்கு தெரியும், அது உண்மைதான். ஆளுங்கட்சின்றது இந்த இடத்துல நம்ம மத்திய சர்க்காரை பார்க்கணும். ஸோ மத்தியில் ஆளுகின்ற கட்சிக்கு இது சாதகமான நிலைப்பாடு தான் கொடுக்குன்றது அவர் எழுதியிருக்காரு, இது உண்மையான கருத்து தான். ஆனால் அதே கருத்து கிடையாது, தமிழ்நாட்டு கிடையாது, இது வந்து மத்திய ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். இதே கருத்து தான் நானும் சொல்ல போகிறேன். இப்போ இந்த தேர்தலில் புதுசாக வந்துட்டு இருக்கிற டிடிவி தினகரன், சீமான், கமலஹாசன் இவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு விஷ பரீட்சை, அக்னி பரீட்சைன்னு தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் ரொம்ப கேஷுவலாக தான் இந்த தேர்தலில் அணுகினார். அவருடைய ஜாதகம் என்கிட்ட இருக்குது. அவருடைய அவர் இந்த பொறுப்புக்கு வருவார்ன்றும் நான் 2016 அந்த அம்மா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் உயிரோடு இருக்கும்போதே அவங்க இறந்துருவாங்க, இறந்த பின்னாடி இப்படிலாம் ஒரு கூத்து நடக்கும், கட்சி 3ராவடையும், அதில் இவர் வந்து ஒரு தனித்தலைவராக வருவோம்னு நாங்கள் எழுதணும். அன்னைக்கு அரசியல் நோக்கர்களை தவிர பாதி பேருக்கு டிடிவி தினகரன்னா யாருன்னு தெரியாது பொதுமக்களுக்கு. இன்னைக்கு எல்லாருமே தெரிந்த ஒரு தலைவராக இருக்காரு. அவருடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கு, வளர்ச்சி இருக்கு. ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய லெவலில் நம்பர்ஸ் தராது. உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தலாகட்டும், பை எலெக்ஷன் ஆகட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும், ரெண்டுலேயுமே அவருக்கு மெம்பர்ஸ் கொடுக்காது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி அதிமுகவில் நேரடியாகவும் திரைமறைவில் இருந்தும் அவருக்கு நிறைய ஆதரவுகள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள்லாம் போய் பார்த்தவண்ணம் இருப்பாங்க. நிச்சயமாக எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பெரிய தலைவராக உற்பத்தி ஆகிறதுக்கான காரணம் இந்த எலெக்ஷன் முடிவாக இருக்கும். இது அவருக்கும் தெரிஞ்ச முடிவாக தான் இருக்கும். டிவியில் அவர் பேசலாம், நாங்களாம் ஜெயிப்போம் அப்படின்ட்டு, பட் அவர் உள்ளுக்குள்ளே அவர் தெரியும் என்ன நடக்கும்ட்டு. ஸோ அவர் வந்து தெரிஞ்சு தான் அதை ஃபேஸ் பண்ணுறாரு, தவிர தெரியாமல் இல்லை.
இப்போ ஒரு தனி கட்சின்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. இப்போ ஏடிஎம்கே கூட அவங்க இணைஞ்சு போவாங்கன்றது சாத்தியம் இல்லை இல்லையா? என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இது நம்ம 2017 தமிழ் புத்தாண்டு விளம்பியாண்டு ஹே விளம்பியாண்டினுடைய தமிழ் புத்தாண்டில் நான் எழுதியிருந்தேன். மிக விரைவில் அவர் வந்து கட்சியில் தலைவராக வருவார், சசிகலா அவரை ஓரங்கட்டிட்டு இவர் ஒரு முன்னிலைப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தே. இப்போ அதுதான் அவர் பொதுச் செயலராக ஆகிட்டார். சசிகலா ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க, அதாவது உண்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய தலைமையில தான் இருந்தாலும் இவர் சொன்னாலும் ஓரங்கட்டிருக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் பொருட்கள் எல்லாம் இருக்காங்க என்ன சொல்ல வர. ஆனால் அவர் வெளில வந்த பின்னாடி மீண்டும் அதிமுக இணையும், அந்த கட்சியில் அதிமுகவில் இவர் ஒரு முதன்மை பொறுப்பில் வருவார். நிச்சயமாக இது வந்து ஒரு டெம்பரரியாக இருக்குமே தவிர, நிச்சயமாக இன்று இல்லைனாலும் இன்னொரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும், அதிமுகவும் இவர் கைப்பற்றுவார்ன்றது என்னுடைய கணிப்பு. இணையத்துக்கு சாத்தியம் இருக்குன்றீங்களா? இவர் கைப்பற்றினாலே இணையத்துக்கு ரெண்டு ஒன்று தானே. இப்போ இருக்கிற பைலட்டு கோப்பைலட்டு ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு மீதமுள்ள இருக்கிறவங்களெல்லாம் ஒன்று ஒருங்கிணைந்தாலே இவர் கைப்பற்றுறது தான் அர்த்தம். அப்போ அவங்க சசிகலா அவங்களுக்கு என்ன என்ன முக்கியத்துவம் இருக்க போதாங்க? டிடிவி தினகரன் தான் முக்கியத்துவம் பெறுவார். அவர் வந்து ஒருவேளை எப்படி ஜெயலலிதாவுக்கு பின்னாடி திரைமறைவில் இருந்தாலும் அதுபோல் டிடிவிக்கு பின்னாடி திரைமறைவில் இருந்து என்ன செய்வாங்களே தவிர, அவர் ஒரு அரசு பதவிக்கோ ஒரு முதலமைச்சராகிறதுக்கோ அந்த ஜாதகம் அவருக்கு யோகம் இல்லை. அவர் ஏன்னா இது வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போதே அவர் உள்ளே போவார்னு நம்ம கணிச்சோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க போகணும்ல. ஸோ அதனால் அது மாற்றுக்கிறது கிடையாது. திருமதி சசிகலா அவர்களுக்கு முதல்வர் யோகம்லாம் கிடையாது அவங்க ஜாதகத்துலேயும் கிடையாது. ஆனால் என்ன ஒரு குட் நியூஸ்னா, அவங்க எலெக்ஷன் அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கால அளவு 4 ஆண்டு, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் கடந்துட்டாங்க. 4 ஆண்டுகள் அவங்க உள்ள முழுமையாக கழிக்க மாட்டாங்க. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் குரு மகராசிக்கு அதிசாரமாக 2019 இறுதி 2020 பிகினிங்கில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க சுவாகரன் இளவரசி இவங்க மூணு பேருமே 2020 மார்ச்சுக்கு முன்னே அல்லது அந்த டைமில் குரு வந்து மகரத்துக்கு உள்ள போகிறது வந்து ஜூன் ஜூலையில் வரும். 2020 மார்ச் ஜூன் ஜூலையில் குரு வந்து நேர்கதியாகவே மகரத்துக்கு போகும்போது அவங்க விடுதலை ஆகிடுவாங்க. இதில் மாற்று கருத்து இல்லை, நிச்சயமாக அவங்க மிக விரைவில் வருவாங்க, எதிர்பார்க்கலாம். ஆனால் முதலமைச்சருக்கான இது கிடையாது, அவங்க ஜாதகத்தில் முதலமைச்சர் ஆகவே முடியாது. அவங்க வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பதவி விலகின அன்னைக்கு இவங்க வந்து அவங்களுடைய ட்விட்டரில் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டாங்க. அதில் நான் ட்வீட் போட்டிருந்தேன், திஸ் இஸ் இம்பாசிபிள், டோன்ட் மேக் எ பிளைண்ட் ட்ரீம் போட்டிருந்தேன், பகல் கனவு காண்ட வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தேன். பட் அது டெலிட் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஸோ அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பே இல்லை. திங்கக்கிழமை போட்டாங்க, இவருடனே சென்னை போயிட்டாரு, திருப்பி வரதுக்குள்ளே இவங்களுக்கு தண்டனை கொடுத்து உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களால அந்த கைக்கில் அத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தும் சட்டப்படி அனுமதி கிடைத்தும் அவங்களால முதலமைச்சர் ஆக முடியல. 7 நாள் அவர் வித்யாசாகர் அவர் இழுத்தடிச்சுட்டு அவர் பண்ணிட்டார்ல, அவங்க ஜாதகத்தில் அமைப்பே கிடையாது. அப்போ தினகரன் இருக்குங்க? தினகரன் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது, ஆனால் அது கூட்டணி தலைவர்களை வச்சு தான் நிர்ணயிக்கப்பட முடியுமே தவிர, அவருடைய ஜாதகத்தில் அது கருணாநிதி மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ தனிப்பெரும் தலைவராகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் கால அளவு இருக்குது. ஸோ கூட்டணி வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரி, அதிமுக இந்த லெவலில் இருக்குது, திமுகவில் யார் அடுத்த ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகவில் மிகவே ஒரு தேர்தல் நடக்கும். போன முறை தலைவருக்கு தேர்தல் நடந்தது, இந்த முறை பொதுச் செயலாளருக்கு ஒரு தேர்தல் நடக்கும். முதலமைச்சர் யோகம் கிடையாது, ஆனால் மீண்டும் பல முறை ஏற்கனவே டிவி நிகழ்ச்சியில் பலவற்றில் வேந்தர் தொலைக்காட்சியில் புதிய தொலைக்காட்சியில் சொன்னது போல கூட்டணி தலைவர்களை வைத்து பார்க்கும் பொழுதுதான் இது முடிவெடுக்க முடியும். நிச்சயமாக அடுத்த முறை காங்கிரசுடன் சேர்ந்து நிச்சயமாக அவர் முதலமைச்சர் ஆவார். இது வந்து என்னுடைய கணிப்புன்னு சொல்றத விட அவர் வந்து திரு திமுக தலைவராக பதவியேற்ற நேரத்துக்கு ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்தேன். அந்த பிரசன்னத்தில் அந்த முடிவு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, அதாவது பயன்படுத்துவார் கண்டிப்பாக. ஒரு குறிப்பிட்ட காலமாக அவர் இருக்கிறார். ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் யோகம் இருக்கு, அவர் ஜாதகப்படி இல்லை, கூட்டணி தலைவர்களை வைத்து வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படியும் அவருக்கு முதலமைச்சர் இருக்கு யோகம். அதாவது யோகன்றதுங்க, ஒரு யோகன்றது ஒரு டிசீஸ் மாதிரி. இப்போ காய்ச்சல் உள்ளக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்லது, உள்ளவருக்கு கிருமிகள் சாகும். அந்த மாதிரி ஒரு யோகன்றது ஒரு தோஷத்தை பண்ணும். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு நீச்சமங்க ராஜயோகம் இருக்குன்னா அந்த உயிர் காரணத்தோ சாவம். இப்போ உதாரணத்துக்கு குருமங்கல யோகம் இருக்கு அப்படின்னா குருவும் சந்திரனும் சேர்ந்தா அந்த குருமங்கல யோகம், குரு செவ்வாய் சேர்ந்தா குருமங்கல யோகம். இப்போ அந்த இடத்துல என்ன ஆகுமா, குழந்தைகள் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், குருமங்கல இருக்கவங்களுக்கு எல்லாமே பெண் குழந்தைகள் இருக்கும். அப்படி பையன் பிறந்தனா வெளிநாட்டு போயிடுவான், இறப்புக்கு கொல்லி விட்டு வரமாட்டான். அந்த செவ்வாயுடைய உயிர் காரணத்துவம் படும். இதே ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு பெரிய லெவலில் பொது வாழ்க்கையில ஆகட்டும் வேலையில பெரிய அளவில் போயிட்டே இருக்கும், ஆனால் அவங்க வீட்டுக்காரருக்கு கூட இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு வீரம் இருக்கும், தைரியம் இருக்கும், பெரிய லீடராக ஒரு இந்திரா காந்தி மாதிரி. ஆனால் அந்த இல்லற சுகன்றது தாம்பத்திய சுகன்றது கெட்டு போயிடும். இப்படி ஒரு உயிர்காரகத்துவத்தை கொண்டு தான் ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகத்தில் முதலமைச்சர் யோகம் கிடையாது. ஆனால் கூட்டணி தலைவர்களை வச்சு பார்க்கும்பொழுது இவருக்கு இருக்கக்கூடியது ஒரு பூஸ்டாக இருக்கும்.
உதாரணத்துக்கு அழகிரி, காங்கிரஸ் அழகிரி, கேஎஸ் அழகிரி, அவரோட ஜாதகம் இவரோட ஜாதகம் அந்த இரு கூட்டு இணைவுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவருடைய மெத்தட் படி இரு கூட்டு இணைவுன்னு சொல்லும்போது திரு இவரோட ஜாதகமும் இவரோட ஜாதகமும் சேரும் பொழுது அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன் மூலியமா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாலினுக்கு. நிச்சயமா அவர் ஒரு நாள் முதலமைச்சர் ஆகிறார் ஒரு நாள். சரி, ஏஎம்எம்கே ஏடிஎம்கே இணையும் சொல்றீங்க, அவர் இவர் கைப்பற்றியதான் சொல்றீங்க. கண்டிப்பா தினகரனுக்கு முதல்வர் ஆகிற யோகம் இல்ல, சசிகலா அம்மாக்கும் முதல்வர் ஆகிற யோகம் இல்ல, ஸ்டாலின் வந்துட்டு கூட்டணி சார்பில் ஆகிற யோகம் கண்டிப்பா இருக்கு. அப்ப அடுத்த ஆட்சி திமுக எடுத்துக்கலாமா? 100% திமுக ஆட்சிதான், இதுல மாற்றுகிறதே இல்லை. சில எலெக்ஷனுக்கு என்ன 1.5 வருஷம் இருக்கு, நான் இப்பவே கணிப்பு சொல்றேன். அதுல என்ன பெரிய அளவுல மாற்றம் வர போறது இல்ல, கூட்டணி வச்சு தொகுதிகள் தான் மாறுமே தவிர பெரிய அளவுல வித்தியாசம் இருக்காது. அடுத்த ஆட்சி திமுக, அடுத்த முதல்வர் ஸ்டாலின் எடுத்துக்கலாம், 100% நீங்க எடுத்துக்கலாம். கனிமொழிக்கு என்ன பங்கு இருக்கும் அது திமுக இல்ல? கனிமொழிக்கு திரு கொஞ்சம் இதுக்கு நம்ம ரிவர்ஸ்ல போகணும், கால அளவு கொஞ்சம் பின்னாடி நகட்டணும். ஒரு 80-90 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அரசியலை பார்த்துருப்பாரு. முரசொலி மாறன் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய எம்பிஸ், மத்திய அரசு, அவர் மத்திய அரசு மீன்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய எம்பிகளை தமிழ்நாட்டில் மத்திய எம்பி எம்பி பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் போவாங்க அவங்க என்ன ரோல்ன்றதை வந்து முரசொலி மாறன் வந்து திரு தயாநிதி மாறனுடைய அவங்க அப்பா அவர் வந்து டிஆர் பாலு முரசொலி மாறன்லாம் வந்து அவங்க நிர்வகிப்பாங்க. மத்திய சென்ட்ரல் அவங்க பார்த்துப்பாங்க, ஸ்டேட்டை இவர் பார்த்துப்பாரு. அந்த மாதிரி ஸ்டேட்டை ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக்குவாங்க, சென்ட்ரலை கனிமொழி பார்த்துக்குவாங்க. ஆனால் திரு ஸ்டாலினுக்கு ஒரு குறிப்பிட்ட 2022-23 காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் வலிப்பு ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட காலத்து 2022-23 அந்த உடல் வலி நெளிவு ஏற்படும் பொழுது திரு கனிமொழி அவர்களும் அப்போ கொஞ்சம் ஒரு ஆதிக்கம் செலுத்துவாங்க தமிழக அரசியலில். அழகிரிக்கு காலம் இருக்கு, அழகிரிக்கு என்ன பங்கு இருக்கும்? மூக்க அழகிரி மிக விரைவில் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 2020 திருமதி துர்கா ஸ்டாலின், அது வந்து ஸ்டாலின் அவருடைய மனைவி, ஸ்டாலின் அவங்க அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க நல்ல பேர், பெங்களூர்ல இருக்காங்க, செல்வி, திருமதி செல்வி அவர்களுடைய அன்பு கட்டுப்பாட்டுக்கு இணங்க திமுகவில் மீண்டும் திரு ஸ்டாலின் தலைமையை ஏற்று மிக விரைவில் மீண்டும் இணைவார். இந்த காழ்ப்புணர்ச்சியெல்லாம் நீங்கி இப்போ நக்கல் பண்ணுறது, ஸ்டாலினை கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் மீண்டும் அவர் திமுகவுக்கு பங்காற்ற கூடிய காலம் மிக விரைவில் மிக தொலைவில் இல்லை. கூடிய சீக்கிரம் குடும்பம் ஒன்றாகிடும் சொல்றேன், குடும்பமும் ஒன்றாயிடும், திமுகவும் ஒன்றாயிடும். அது திமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு செய்தி தான். ஏன்னா அவராலேயே கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய தொகுதி திமுக தோத்துச்சு, பட் இந்த முறை அப்படி விடமாட்டார், அவர் இறங்கி வேலை செய்வார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில். இல்லைனால கம்மன் இருப்பார் கெடுத்து விடாம இந்த எலெக்ஷன்ல பண்ண மாதிரி. சரி, இந்த வாரிசு அரசியல்னு சொல்றாங்க, இப்போ வாரிசு அரசியல்னு பாக்குறப்ப இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த அரசியலுக்கான இது இருக்கு. அது இல்லை, முதல்ல வாரிசு அரசியல்ன்றதை விட இந்த வாரிசு தொழில் நம்ம இதில் பார்க்கலாங்க. இல்லை நீங்க இப்போ இருக்கீங்க, நீங்க நாளைக்கு ஒரு பெரிய மீடியாவில் வரும்பொழுது உங்க பொண்ணுக்கு இதில் ஆர்வம் இருக்கும்போது அவங்க வந்தாங்கன்னா இதில் தப்பு இருக்காங்க? இப்போ சார் கேமராமேன் இருக்காரு, அவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறாரு, நாளைக்கு அவங்க பையனும் கேமராமேன் ஆசைப்பட்ட தப்பு இருக்கா? இப்போ நாளைக்கு நான் இருக்கேன், நான் எங்கள் குடும்பத்தில் முதல் தலைமுறை சோதர், வேலைக்கு இன்ஜினியராக இருக்கேன், பட் இது பகுதி நேரமாக பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட என்னுடைய ஜாதகம் எப்படி நானும் முன்னேறமாக பண்ணுற மாதிரி இருக்கு, நாளைக்கு என்னுடைய பையனும் இதில் வரணும்னு ஆசைப்பட்டால் தப்பு கிடையாது. அது போல தான் அரசியலும், இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. வாரிசு அரசியல் நம்ம சொல்கிறதே தப்பு. ஒரு எந்த ஒரு ஜாதகத்தில் வாரிசு அரசியல் வரும்னா வாரிசு தொழில், அது நேர் பார்க்குற ஒரு பாபர் கட்டிங் கடை ஆகட்டும் அல்லது காய்கறி கடை ஆகட்டும், வாரிசு தொழில்ன்னு பார்க்கறாங்க. அவங்க அதான் சொல்றாங்க, ஒரு ஜாதகத்தில் சனி வந்து சூரியன் சாரம் பெற்றிருக்கணும் அல்லது சூரியன் சனியோட சாரம் பெற்றிருக்கணும். சாரம்னா அந்த சூரியனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சனியோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இது போன்ற நட்சத்திரங்கள்ல சனி சூரியன் மாறி இருக்கிறது அல்லது சனி சூரியன் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது அல்லது சனி வீட்டில் வந்து மகரத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு தை மாசம் ஒரு குழந்தை பிறகுது அவங்களுக்கு வந்து சிம்மத்தில் சனி இருக்கு அல்லது இப்படி அல்லது கும்பத்தில் சூரியன் இருக்கும்போது சனி வந்து சிம்மத்தில் இருக்கு. இப்படி வந்து வீடு பரிவர்த்தனை அல்லது பார்வை அல்லது ஒரு இணைவு அல்லது சேர்க்கை இது போல சனியும் சூரியனும் சம்பந்தப்பட்டால் வாரிசு தொழில் பண்ணுவார்கள். இதில் சூரியன் திக்பலம் அல்லது ஆட்சி பலம் அல்லது ஆத்ம காரணமாக வரும்பொழுது அவர்கள் வாரிசு அரசியல் வழியாக வருவார்கள். வாரிசு அரசியல்ன்றது அந்த சனியினும் சூரியனும் வச்சு தான் வரும். ஸோ அவர் அடிப்படை பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியலில் வந்து இப்போதைக்கு சோவிக்கிற வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அழகிரி அவங்க பையனுக்கு இருக்கு, அழகிரி அவங்க பையன் மிக விரைவில் இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு வருவார். ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்தளவுக்கு அரசியலில் சோவிக்க மாட்டார், ஆனால் வேலை செய்வார், வேலை செஞ்சு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். பட் இப்போதைக்கு இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அவருக்கு அமைப்பு இல்லை. இப்போ நம்ம தினகரன் பற்றி பேசணும், கமல்ஹாசன் பற்றி ஒன்றும் சொல்லலையே நீங்கள்.
இல்ல கமலஹாசன் தான் நம்ம என்ன சொல்றது, அவரு கமலஹாசன் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியா வருவாரு. ஆனா வந்து ராமதாஸ் மாதிரி வருவார். ராமதாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா திமுக பிரிடாகட்டும் ஏடிஎம்கே பிரிடாகட்டும் ஒரு பட்ஜெட் போடுறதுல இவரு ஒரு மாதிரி பட்ஜெட் போடுவாங்க. பட்ஜெட்டோட அவர் அக்யூரேட்டா அந்த அளவுக்கு ஒரு கணிப்பாளர், ஃபீல்டு ஒர்க்கர், நல்ல ஒரு அனாலிசிஸ்ட். சொல்லப்போனா ராமதாஸ் சார் நல்ல ஒரு அனாலிசிஸ்ட், மருத்துவர் ராமதாஸ் மாதிரி ஒரு சிந்தனையாளர், ஒரு பிளானர்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அறிக்கை விட்டுட்டே இருப்பாரு, நீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. அவரால்லாம் ஒரு தனியா நின்று ஒரு நம்ம முதலமைச்சர்கள்லாம் கேட்கலாம் ஒரு பேச்சு, ஏன்னா அவர் எல்லாருக்கும் கேட்குறாங்க இப்போ ரஜினிகாந்த் முதலமைச்சர் அவர்னு கேட்கும்போது ஒரு கேள்வியாக கேட்கலாமே தவிர அவர் ஆயிருக்கும் முதலமைச்சர் அவங்களாம் கிடையாது. கமலாசன் சொல்றீங்களா, அப்போ அக்யூரேட்டா பட்ஜெட் மட்டும் போடுவாரா? அந்த மாதிரி நான் சொல்றத பட்ஜெட் போடுவாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கையில் எடுத்து போராட்டம் பண்ணுவாரு, வைகோ மாதிரி போராடுவாரு. வைகோ இப்ப போராடுற மாதிரி இல்ல, அவரோட எங்கேஜ்ல போராடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய போராட்டங்கள்லாம் கலந்துவார். அடுத்து வந்து என்னுடைய கணிப்பு சரியா இருக்கும் பட்சத்தில் 4.5% ஓட்டு வாங்குவார், 4 to 5.5% ஓட்டு இந்த எலெக்ஷன்ல வாங்குவார். இதுல என்ன அவர் கூட்டினா சீமானம் முந்துகிறார் கமலஹாசன். சொல்ல போனா பாண்டிச்சேரியில 3வது கூட வருவார், பாண்டிச்சேரியில 3வதுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க 10-15% ஓட்டுலாம் வாங்குவார். இது ரசிகர்களா அரசியல், அந்த கிரக அமைப்புகள் படி பார்க்கும்போது. ஸோ அவருக்கு முதலமைச்சர் எவ்வளோ இல்லை, இந்த தடவை 5% ஓட்டு வச்சுட்டு அடுத்த முறை டிஎம்கே கூட கூட்டணி சேரலாம் வாய்ப்புகள் இருக்கு. சீமானோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? அடுத்த விஷயம் நடக்காம ஆயிலுக்கும் அவரால் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அவர் தெரிஞ்சுதான் பயணிக்கிறார், அவர் வந்து நம்ம இவ்வளோதான் நம்மளால போவோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் பயணிக்கிறார். அவரால் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது கடைசி வரைக்கும். அவருடைய கட்சி சார்ந்தவங்களும் வரமாட்டாங்க, அவர் கூட்டணியும் வைக்க மாட்டாரு. இப்படியே அவர் புரட்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அரசியல் பண்ண தெரியல, பண்ண தெரியலன்னு இல்லை, அவருக்கு அரசியல் சரியா பண்ண தெரியுது. அவர் அரசியல் பண்ண தெரியல, இந்த அளவு 5% வச்சு ஏதாவது கூட்டணியில சேர்ந்து அவர் நீங்க ஒரு எம்எல்ஏ அட்லீஸ்ட் ஒரு எம்பி ட்ரை பண்ணி ஒரு நல்ல பேர் எடுத்துருக்கலாம்ல. அவர் கரெக்டாக தான் இருக்காரு, அவர் கொள்கையில மாறிவிடாம தான் இருக்காரு. 3 லட்சம் தனியாக தான் தோக்குறாரு, 2017 தோத்தாரு, 14 தோத்தாரு, 21 தோக்க போறாரு. அதுவே ஒரு தன்னம்பிக்கை தானே, அதுதான் சொல்றேன். அவர் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காரு, ஜெயிக்க மாட்டார். அவருடைய கொள்கையில அவர் கரெக்டா இருக்காரு, ஜெயிக்க மாட்டார். அரசியல் வெற்றி வாய்ப்பு வர கொள்கை வர நான் அந்த விஷயத்துல அவரை பாராட்டுறேன். என்னைக்கு கூட்டணி தான் சரியா இருக்காரு, அவருடைய கொள்கைகள் அவருக்கு சரியின்றதுல சரியா இருக்காரு. அடுத்து நம்ம விஜயகாந்த் பத்தி பார்க்கலாம். இப்ப அவர் விஜயகாந்த் வந்துட்டு இப்ப இந்த எலெக்ஷன்ல ரொம்ப பேசக்கூட முடியாத நிலைமையிலதான் இருக்காரு அவரு. இப்ப அடுத்த ஸ்டெப் அவரோடது என்னவா இருக்கும், வாரிசு அரசியல்ன்ற மாதிரி அவங்க பையனை இறக்குவாருங்களா, இல்ல அவங்க வைஃப் அவங்களோட தம்பி சுதீஷ் அந்த மாதிரி? நம்ம கிட்டத்தட்ட என்னுடைய முகநூல்ல பாலாஜி ஹாசன் ஐடியில 2018 பிகினிங்லேயே போட்டேன் நினைக்கிறேன், 2018 ஜனவரி பிப்ரவரிலே அதை பத்தி எழுதியிருக்கேன். மிக விரைவில் தேமுதிகவுக்கு தலைவர் தேர்தல் வரும். ஸோ அதில் அவங்களுடைய மனைவியை வந்து தலைவராகிறதுக்கு வாய்ப்பு. விரைவில் தான் எவ்வளோ நாடு? அதிகபட்சம் ஒரு 9 மாதத்துக்குள்ளாங்க தலைவருக்கான தேர்தல் வரும். அந்த தேர்தலில் அவங்களுடைய மனைவி நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய மச்சான் சுதீஷ் அவர்கள் வந்து கட்சியில் இப்போ ஒரு இண்டி அவருக்குன்னு ஒரு கொஞ்சம் இண்டிஷன்லாம் இருக்குது, இண்டிஷன் சொல்கிற முடியாது, அவருடைய இன்வால்மெண்ட்டு அவருடைய தாக்கம்லாம் இருக்குது. அவருடைய 2வது பையன் விஜய் பிரபாகரன் அவர்கள் தலையெடுத்ததுக்கு பிறப்பு இவர் வந்து கொஞ்சம் அதை குறைச்சிப்பார். ஸோ அவர் ஒரு தலைவராக அந்த கட்சிக்கு ஒரு நல்லா ஊர் ஃபுல்லாக மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுவார். பட் அது காலில் போகல நீர்த்து போயிடும். ஆனால் விஜயகாந்தோட பையன் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு, போயிடும். அப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க சான்ஸ் எடுத்துக்கலாம்ல? இல்லை அவ்வளோவா ஜாதகத்தில் அவங்க விஜய் பிரபாகரன் ஜாதகம் கிடைக்கல. பட் தேமுதிக ஆரம்பித்த ஞாபகம் வச்சு பார்க்கும்பொழுது அதோடைய வளர்ச்சியெலாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலதான் அது மறுபடியும் எதிர்கட்சியாக ஓவாலும் ஒரு 20 MP பத்தியா இது வரைக்கும் எம்பி வாங்கலன்னு நினைக்கிறேன். சோஃபா கட்சி ஆரம்பிச்சது 21 MLA வந்து ஒரு தடவை 41 MLA ஒரு தடவை வந்து
எதிர்கட்சியானாங்க 31 சம்திங். அதுக்கப்புறம் அதோட வீழ்ச்சி தான். ஸோ இதுக்கப்புறம் மீண்டு வரத்துக்கெல்லாம் எழுச்சியெல்லாம் வாய்ப்பு இல்லை. தேமுதிக அவ்வளோ வளர்ச்சி நல்ல நேர்த்து போயிடும். ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாங்க? இந்த கேள்வியே ஒவ்வொரு அஸ்ட்ராலஜி டிபேட்லையும் கேட்பாங்க. அதை 2015 முதல் முறையாக சேலத்தில் பாலிமர் டிவியில் பண்ணும்போது கேட்டாங்க, 16 கேட்டாங்க, 17, 18 வேந்த டிவியில் கேட்டாங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்க 19, 20 கேட்பீங்க, 21 கேட்பீங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி 22 வச்சுருவார். கட்சி ஆரம்பிச்சிருவாரு. நான் முற்றுப்புள்ளி இந்த கேள்விக்கு கட்சி ஆரம்பிப்பாரா எலெக்ஷனில் ஜெயிப்பாரான்ற எல்லா ஒட்டுமொத்த கேள்விக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். அப்போ முதலமைச்சர் ஆயிடுவார். அவரை பற்றிய சர்ச்சைக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை கொடுத்துருவார். இப்போ 21 இந்த சர்ச்சை இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவார். நீ வேற ஏதாவது கேட்டுட்டு இருக்கீங்க. அஜித் அரசியலுக்கு வருவார். அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவருடைய ஜாதகம் இருக்கு. அவர் வந்து அது இருக்கு, அவர் சார்ந்த துறையெல்லாம் சாதிக்கணும்னு நினைப்பாரு. தவிர அவர் அரசியலுக்கு எதிர்காலத்தில் வருவார் அதெல்லாம் சும்மா வரமாட்டார். அப்போ விஜய் வருவார். நீ இந்த கேள்வி தான் அடுத்து கேட்பீங்கன்னு தெரியும். அதுக்கு சேம் பதில் தான். அவர் இப்போதைக்கு அடுத்த 5 அவர் வந்து இயக்கத்தை வேண்டாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி மக்களை சேர்த்து வர தவிர அடுத்த லட்சத்தில் தடாரடியாக கமலஹாசன் மாதிரிலாம் இறங்க மாட்டார். நம்ம அரசியலுக்கே போகலாம். சினிமா துறையை விட்டுட்டு வெள்ளூர்ல வந்து தேர்தல் நின்றுச்சு. இப்ப அடுத்த தேர்தல் அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது வச்சுதான் ஆகணும். எலெக்ஷன் கண்டிப்பா வச்சுதான் ஆவாங்க. எது காங்கிரஸ் ஆட்சியில இருப்பாங்களா? காங்கிரஸ் ஆட்சியில நீங்க புரியலையே எனக்கு. அது வந்து பாண்டிச்சேரி கிடையாது, தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். சோ எலெக்ஷன் கண்டிப்பா இந்த எலெக்ஷன் முடிவுகள் வரத்துக்குள்ள எலெக்ஷன் வச்சு ஒட்டுக்க தான் முடிவு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனாலும் ஓரிரு மாதங்கள்ல வைப்பாங்க. அங்க கதிரானந்த் தான் வெற்றி பெறுவார். அந்த மாற்று கருத்தை கிடையாது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.